அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வராகி அம்மன் பூஜை செய்வதற்காக அடுத்து வரக்கூடிய 5 பஞ்சமிகளின் தேதிகளும் துல்லியமான திதி நேரத்தையும் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல வராகி அம்மனுடைய எளிமையான இந்த பஞ்சமி பூஜையை எப்படி செய்யணும்ன்றத ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். நேற்றைய தினம், அதாவது நவம்பர் 28 திங்கட்கிழமை அன்னைக்கு வளர்பிறை பஞ்சமி. நிறைய பேர் நீங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு பூஜை செஞ்சதா கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். இன்னும் சில பேர் அதுல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அடுத்து வரக்கூடிய பஞ்சமி தேதிகளை நீங்க முன்கூட்டியே சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பூஜை செய்யறதுக்கு கம்ஃபர்டபுளா கன்வீனியன்டா இருக்கும்னு. அதனால அடுத்து வரக்கூடிய 5 பஞ்சமிகளுடைய தேதிகளையும் திதி நேரத்தையும் டீட்டெயில்டா இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மேலும் புதியதாக பஞ்சமி பூஜையை ஸ்டார்ட் பண்ண போறவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பஞ்சமி பூஜையை எப்படி செய்யணும்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவுடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு கொடுக்கறேன். தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாழ்க்கையில உச்சகட்ட துன்பத்துல இருக்கிறவங்களும் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு விளிம்பு நிலையில இருக்கிறவங்களும் வராகி அம்மனுடைய இந்த எளிமையான பஞ்சமி பூஜையை தொடர்ந்து 5 பஞ்சமிகளுக்கு செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். இது நிதர்சனமான உண்மை. தேதிகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். வெளிநாட்டுல இருக்கிறவங்க சில பேர் நீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதாவது பஞ்சமி பூஜையை செய்ய நாங்க விருப்பப்படுறோம், ஆனால் இங்க பூக்கள் கிடைக்கலன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. கவலையே படாதீங்க, உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் அவைலபிளா இருக்கோ அதை மட்டும் வைத்து நீங்க பூஜை செய்தாலே போதும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு சில பொருட்கள் நிச்சயமாக கிடைக்காது. சோ அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. இருக்கிற பொருட்களை வச்சு அம்மனுக்கு வழிபாடு நீங்க செய்யுங்க. சரிங்க, இப்ப பஞ்சமி தேதிகளை நம்ம பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி December 13, 2022 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் பஞ்சமி வழிபாடு செய்ய வேண்டிய நாள். திதி ஆரம்பிக்கும் நேரம் December 12 மாலை 6:49 திதி நேரம் ஸ்டார்ட் ஆகுது. திதி முடியும் நேரம் December 13, 2022 9:21. பஞ்சமி பூஜையை இரவு நேரத்துல செய்வதுதான் சிறப்பு. அதனால செவ்வாய்க்கிழமை December 13, 2022 அன்று மாலை தான் பஞ்சமி பூஜையை நாம் செய்யணும். எப்பவுமே எந்த ஒரு திதியாக இருந்தாலும் ஆரம்பிக்கும் நேரத்தை காட்டிலும் முடியும் நேரத்துல அதிகமான வலிமையுடன் இருக்கும். சோ அடுத்த பஞ்சமி நீங்க December 13 இரவு 7:00 to 9:00 பஞ்சமி பூஜையை முடிச்சிருங்க. அடுத்ததாக வரக்கூடியது வளர்பிறை பஞ்சமி. December 27, 2022 செவ்வாய்க்கிழமை. திதி ஆரம்பிக்கும் நேரம் December 27 அதிகாலை 1:38 ஆரம்பிக்குது. அன்றைய தினமே திதி உங்களுக்கு நிறைவும் பெறுது. இரவு 10:53 பஞ்சமி திதி உங்களுக்கு முடியுது. சோ 27 December 2022 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு 7:00 to 10:00 வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல பஞ்சமி பூஜையை நீங்க செய்யலாம். அடுத்ததாக வரக்கூடியது தேய்பிறை பஞ்சமி. January 11, 2023 புதன்கிழமை. திதி ஆரம்பமாகும் நேரம் January 11, 2023 12:31. திதி முடியும் நேரம் January 12, 2023 4:37. பஞ்சமி பூஜையை இரவு நேரத்துல தான் நம்ம செய்யணும்ன்றதுனால January 11, 2023 புதன்கிழமை அன்னைக்கு இரவு 7:00 to 10:00 வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல பூஜை செய்யலாம். அடுத்ததாக வரக்கூடியது வளர்பிறை பஞ்சமி. January 25, 2023 புதன்கிழமை. திதி ஆரம்பிக்கும் நேரம் January 25 12:34 திதி ஸ்டார்ட் ஆகுது. January 26 10:28 பஞ்சமி திதி நிறைவு பெறுகிறது. சோ January 25 புதன்கிழமை இரவு 7:00 to 10:00 பஞ்சமி பூஜையை நாம் செய்யணும். அடுத்ததாக வரக்கூடியது தேய்பிறை பஞ்சமி. February 10, 2023 வெள்ளிக்கிழமை. திதி ஆரம்பமாகும் நேரம் February 10 7:58 பஞ்சமி திதி ஸ்டார்ட் ஆகுது. February 11, 2023
காலை 9:08 பஞ்சமி திதி நிறைவு பெறுகிறது. ஸோ பிப்ரவரி மாதம் 10 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 7:00 இரவு 10 பஞ்சமி பூஜையை நாம் செய்யணும். இப்போ நம்ம பார்த்த பஞ்சமி திதிக்கான தேதிகளை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு எந்த நேரத்தில் பஞ்சமி பூஜையை செய்யணும்ன்ற ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய பஞ்சமி தேதிகளை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 5 பஞ்சமிகளுக்கு மட்டும்தான் பூஜை செய்யணும்னு கிடையாதுங்க. நீங்க தொடர்ந்து பஞ்சமிகளுக்கு பூஜை செஞ்சுக்கிட்டே வரலாம். ஆனால் குறைந்தபட்சம் 5 பஞ்சமிகளுக்கு நீங்க பூஜை செய்யும் பொழுது நீங்க எதிர்பார்க்காத அளவுல அளப்பரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.